ஆண்டவரே கிளைகளாய் இணைந்து கனி தருவோம் கனி தரும் திராட்சை கொடியவரே கிளைகளாய் இணைந்து கனி தருவோம் களைகளெல்லாம் களைந்து விட்டார் கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டால் நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள் நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர் நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் அன்புள்ள இறை மக்களே, இறைவன் அருளால் இந்த திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற இருதயராஜ் தமிழரசி ஜெய் கிருஷ்ணன் லாகா லூர்துமரி ரேமண்ட் அந்துவானத் ஜான் பால் டேனியல் பிரியா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் கரங்களையும் பொழியும்படியாகவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம் அனைவரும் பாவிகள், திருப்பணி நிறைச்சிட தகுதியற்றவர்கள், நம் குற்றங்களையும் பாவங்களும் நினைத்து மனம் வருந்துவோம். இறைவனத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இறக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து மனநிலை வாழ்வு கழிச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இறக்கமாயிரம் ஆண்டவரே இறக்கமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் ஆண்டவரே இறக்கமாயிரம் ஆண்டவரே இறக்கமாயிரம் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே
தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏனனிலே சுக்ரீஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் மன்றாடுவோமாக இறைவா மனித குலத்தை படைத்தபோது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே திருமண உடன்படிக்கையால் இணைக்கப் பெறவிருக்கும் அடியார்கள் இருதயராஜ் தமிழரசி ஜெய் கிருஷ்ணன் லாகா லூர்த் மெரேமன் அந்துவான் ஜான் பால் டேனியல் பிரியா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும் இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின் ஓ முதல் வாசகம் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் தொடக்க நூலிலிருந்து வாசகம் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் தசையின் தசையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் 112 ஒன்றிலிருந்து 4 மற்றும் 6 7 முடிய
ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போ அனைவருமே பேறு பெற்றோ ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போ அனைவருமே பேறு பெற்றோ ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோ அவர் தம் கட்டளைகளை அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது மழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போ அனைவருமே பேறு பெற்றோ சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளின் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளோரிடையே மீளேர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர் ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போ அனைவருமே பேறு பெற்றோ என்னாலும் அவர்கள் அசைவுரா நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போ அனைவருமே பேறு பெற்றோ ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போ அனைவருமே பேறு பெற்றோ Hallelujah, 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 Hallelujah. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் மீறுப்பாராக மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு கூறியது படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்தவர்களே மனிதன் எதிலே நிறைவு காணுகின்றான் மனிதன் எதிலே நிறைவு காணுகின்றான் இதோ உலக செல்வங்கள் அனைத்தையும் நமது முன்பாக கொண்டு வந்து நாம் சம்பாதித்து நாம் பிறருக்கு கொடுத்தாலும் அல்லது வைத்திருந்தாலும் அதிலே மனிதன் அல்லது ஒருவர் நிறைவு காண முடியுமா என்றால் அதில் ஒரு காலம் நிறைவு காண முடியாது
பிறகு எதில்தான் நிறைவு இருக்கின்றது, எதில்தான் மனிதர்கள் நிறைவு காண முடியும் என்றால் விவிலியம் நமக்கு வழிகாட்டுகின்றது, திருவிவிலியம் நமக்கு வழிகாட்டுகின்றது. கடவுள் அனைத்தையும் படைக்கின்றார், அனைத்தையும் சிறந்தது நல்லது என்று காணுகின்றார். தான் படைத்த அந்த உலக செல்வங்கள் அனைத்தையும் ஆதாம் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார், கொண்டு வந்து அர்ப்பணிக்கின்றார். ஆனால் அதிலே ஆதாம் நிறைவு காணவில்லை. பிறகு எதில்தான் அவன் நிறைவு கண்டான் என்றால், அவரை போலவே ஒரு பெண்ணை, அவனது எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி ஆதாம் கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்திய பிற்பாடு அவன் நிறைவு காணுகின்றான். இதோ இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கின்றால், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவார் என்று குறிப்பிடுகின்றான். ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திய பிற்பாடுதான் அந்த ஆதாம் நிறைவு காணுகின்றான், படைப்பும் முழுமை பெறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் எதிலே நிறைவு காணுகின்றார்கள் என்றால், பொன்னிலோ பொருளிலோ அல்லது பணத்திலோ அல்ல, மாறாக உறவில்தான் மனிதர்கள் நிறைவு காண முடியும். உறவு ஒருவருக்கு இறைவன் கொடுக்கின்ற வரம், இறைவனால் உறவானது உண்டாக்கப்படுகின்றது. அதை நீடித்து நிலைக்க செய்ய வேண்டியதும் அவரது அருளாலும் ஆசிராலும் தான். அன்பார்ந்தவர்களே, இப்படி இருக்க இறைவன் ஏன் குடும்பமாக உங்களை இணைக்க வேண்டும்? இறைவன் ஏன் குடும்ப உறவிலே மனிதர்களை இணைக்கின்றார், பிணைக்கின்றார் என்றால், அதற்கு விடையாக வருகின்றார்கள் அபிரகாமும் அவர் மனைவியும். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வின் இறைவனை நோக்கி பயணிக்கின்றார்கள். இறைவன் சொன்னதை நம்பி பயணிக்கின்றார்கள். தங்கள் ஊரையும் நாட்டையும் விட்டுவிட்டு, தங்கள் சொந்தங்களையும் விட்டுவிட்டு இவர்கள் இறைவனை நம்பி இறைவன் சொன்ன நாட்டிற்கு பயணப்படுகின்றார்கள். இறைவனை நோக்கிய பயணத்தில் இருவரும் ஒன்றாக பயணிக்கின்றார்கள். ஆக குடும்ப உறவிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் இருவரும் இப்படித்தான் நடக்க வேண்டும். எதற்கு? ஒருவருக்கு ஒருவர் இறைவனை நோக்கி பயணிக்க உதவியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இறைவன் உங்களை குடும்ப உறவிலே இணைத்திருக்கின்றார். செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்பார். நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகள் உனக்கு தெரியுமே, நீ சென்று அவற்றை கடைபிடி என்று சொல்லுவார். நான் இவற்றையெல்லாம் சிறு வயது முதலே கடைபிடித்து வருகின்றேன், என்னில் இன்னும் குறைவுபடுவது என்ன என்று கேட்டவுடன் இயேசு சொன்ன பதில், நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் போய் உன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணரசில் பெரியவராயிருப்பீர். நீர் நிறைவு காண வேண்டினால், நீ நிறைவு பெற விரும்பினால் என்று இயேசு கிறிஸ்து இந்த பதிலை சொல்லுவார். நிறைவு உறவில்தான் இருக்கின்றது. அந்த உறவு நிறைவு கடவுள் உறவு. கடவுளிடம்தான் ஒருவர் நிறைவு காண முடியும். அதே உறவு, அதே நிறைவு எதில் இருக்கின்றது என்றால், மனித உறவிலும் இருக்கின்றது. மனிதர்களிலும் மனிதர்கள் நிறைவு காணுகின்றார்கள். ஆக மனிதன் எதில் நிறைவு காணுவான் என்றால், உறவில், கடவுளின் உறவில், மனிதர்களின் உறவில். இது இரண்டும் ஒன்றாக எப்பொழுது ஒருவரில் கலக்கின்றதோ, அவர்கள் முழுமை பெற்ற மனிதர்களாக, நிறைவு பெற்ற மனிதர்களாக மாற்றம் பெறுவார்கள், நிறைவு பெறுவார்கள். நிறைவு என்பது இறைவனோடு இணைந்து இருப்பதுதான். நீங்கள் இருவரும் ஒன்றாக திருமணம் செய்து கொள்ள வந்திருப்பதும் இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கும். இதோ இறைவன் உங்களுக்கு வழங்கிய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காகவும் தான். மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்கின்ற பொழுது நீங்கள் நிறைவு காணுவீர்கள். அதனால் இறைவனது அருளும் ஆசிரும் எப்பொழுதும் உங்களை தொடர்ந்து வரும். எனவே இனி வரும் காலம் முழுவதும் இருவரும் ஒன்றாக கைகோர்த்து இறைவனை நோக்கி மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அதற்கான அருளை வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, அனைவரும் தயவு செய்து அவரவர்கள் இடத்திலேயே அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். யாரும் எழுந்து திருமணம் நடக்கின்ற இடத்திற்கு வர வேண்டாம். மாப்பிள்ளைக்கு ஒரு சாட்சி, பெண்ணிற்கு ஒரு சாட்சி, இவர்கள் மட்டும் வர வேண்டும். ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கும் ஒரு சாட்சி, ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு சாட்சி என்று உடனடியாக எழுந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறர் எவரும் எழுந்து வர வேண்டாம். அவரவர் அவரவர்கள் இடத்திலேயே அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அன்புமிக்க இருதயராஜ் தமிழரசி ஜெய் கிருஷ்ணன் லாகா லூர்து மரி ரைமண்ட் அந்த்வானத் ஜான்பால் டேனியல் பிரியா திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமேந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்திகொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். இருதயராஜ் தமிழரசி ஜெய் கிருஷ்ணன் லாகா லூர்து மரி ரைமண்ட் அந்த்வானத் ஜான்பால் டேனியல் பிரியா, நீங்கள் முழுமண சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்த்தீர்களா? இருதயராஜ் தமிழரசி, நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். இருதயராஜ் தமிழரசி, இருதயராஜ் என்றும் நான் தமிழரசி என்றும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோவிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். தமிழரசி என்னும் நான் இருதயராஜ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம்மடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தமிழரசி, என் அன்புக்கும் பிரமாணிப்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஜெய கிருஷ்ணா. லாகா லூது மேரி லாக ஆண்டவரத்தம் இன்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரேமநாதமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். லோஹா லூர்து மேரி ரெமோந்த் அத்வானத் என்னும் நான் ஜெய கிருஷ்ணன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமண மோதிரம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் அன்புக்கும் பிரமாணத்துக்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூவியாவின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சன் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஜான்பால் என்னும் நான் டேனியல் பிரியா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். டேனியல் பிரியா என்னும் நான் ஜான்பால் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தொள்வாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவளது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவளும்
இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். டேனியல் பிரியா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்தும் அடையாளமாக என் திருமகளித்தை தந்தை மகன் தூவி ஆவியின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். என் அன்பு இயேசுவே எல்லோரும் வாழவே எனையே தருகின்றேன். ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாயேற்றிடுமே.
இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னில் மாற்றிடுவாய் இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னில் மாற்றிடுவாய் கண்களை தர நினைத்தேன் அது கலங்கிடும் நிலை கண்டேன் கைகளை தர நினைத்தேன் கரை படிந்தது என உணர்ந்தேன் அப்படியே கொடுக்கின்றேன் என அணைத்து கொள்ளும் ஆண்டவரே அப்படியே கொடுக்கின்றேன் என அணைத்து கொள்ளும் ஆண்டவரே இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னில் மாற்றிடுவாய் இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னில் மாற்றிடுவாய் என் அன்பு இயேசுவே எல்லோரும் வாழவே எனையே தருகின்றேன் ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாய் ஏற்றிடுமே இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னை மாற்றிடுவாய் இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னை மாற்றிடுவாய் உள்ளத்தை தர நினைத்தே அது உடைந்திடும் நிலை கண்டே எனையே தர நினைத்தேன் நான் தகுதியில்லை உணர்ந்தேன் தவமிருந்து கொடுக்கின்றேன் என தள்ளிவிடாமல் ஏற்றருளும் தவமிருந்து கொடுக்கின்றேன் என தள்ளிவிடாமல் ஏற்றருளும் இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னில் மாற்றிடுவாய் இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னில் மாற்றிடுவாய் என் அன்பு இயேசுவே எல்லோரும் வாழவே எனையே தருகின்றேன் ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாய் ஏற்றிடுமே இறைவாய் என்னை ஏற்றிடுவாய் உன்னை மாற்றிடுவாய் அன்பார்ந்தவர்களே அனைவரும் அவரவர்கள் இடத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இடமில்லை என்றால் இந்த சைடில் இடம் இருக்குது பாருங்கள் இந்தாண்ட விங்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது இந்தாண்ட வந்து உட்காரலாம் யாரும் நின்று கொண்டு இருக்க வேண்டாம் பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம் சகோதர சகோதரிகளே எங்களுடைய முடிமான் திருப்பலி எல்லாமே விண்ணக தந்தைக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பித்திட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற காணிக்கைகளை ஏற்க உம்மை மன்றாடுகின்றோம் உமது நன்மையினால் நினைவு திருமண ஏற்பாட்டை முத பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கு ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறு அது தகுதியும் நீதியும் மனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக என் ஆளுமை விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் நுகத்தாலும் அமைதியின் முறிவரா பிணைப்பினாலும் நீர் ஏற்படுத்தினீ. அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே முத பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீ. பிள்ளைகளின் பிறப்பால் உலகம் அணி செய்யப்படுகின்றது. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒரு மறுபிறப்பினால் திரு அவை வளர்ச்சி பெறுகின்றது. ஆகவே வான தூதர் புரிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீனுவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்றுமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலக ஆயர் பீட்டர் அபிர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இன்று திருமணத்தால் ஒன்றிணைக்க நீர் திருவுளம் கொண்ட இருதயராஜ் தமிழரசி ஜெய்கிருஷ்ணன், லாகா லூர்துமரி, ரேமண்ட் அந்த்வானத், ஜான்பால், ஜேனியல் பிரியா இவர்களை நினைவு கூர்ந்தருளும். இவ்வாறு உமது அருளால் ஒருவர் மற்றவருக்கு உரிய அன்பிலும் அமைதியிலும் இவர்கள் நிலைத்திருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றியப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் நமது வானக தந்தை நம் ஒவ்வொரு அளவிலும் அன்பு செய்கின்றார். இன்று தன்னுடைய பிள்ளைகள் திருமணத்தில் இணைவதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்றார். இவர்களின் இந்த திருமணத்தை, இன்று தொடங்குகின்ற புதிய வாழ்வை வாழ்நாளெல்லாம் இவர் மகிழ்ச்சியோடு இறைவனோடு இணைந்து வாழ்ந்திடவும், மகிழ்ச்சியோடு வாழ்ந்திடவும். விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மணமக்கள் முழந்தால் படியிடவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மனம் முடித்த அவரது அடியார்கள் ஆகிய மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும் புனித உடன்படிக்கையால் இணைத்த இவ்விருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைப்பிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்லர், ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரிக்கலாகாது என கற்பித்தீர். இவ்வாறு இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதன் முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை.
திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் உமது அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். தூயாவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் தமிழரசி லாகாலூர்துமரி ரேமன் அந்த்வானத் டேனியல் பிரியா இவர்களில் அன்பும் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர்கள் பின்பற்றுவார்களாக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாமன்னவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் அலரவா, என்னுள்ளம் அலரவா, அன்பு பாதையில் கால்கள் நடந்திட என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமன்னவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. வ
வாழ்வினின் நல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா வாழ்வினின் நல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா ஒளி வெள்ளமாயெனில் நீ உதித்தாய் ஒளி வெள்ளமாயெனில் நீ உதித்தாய் என் இயேசுவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாமண்ணவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தாய் உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தாய் என் தெய்வமே எழுந்து வா வாமண்ணவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா அன்பு பாதையில் கால்கள் நடந்திட என் வாழ்வில் தீபம் ஏற்றிட வாமண்ணவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா வாழ்வினின் நல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா வாழ்வினின் நல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா ஒளி வெள்ளமாயெனில் நீ உதித்தாய் ஒளி வெள்ளமாயெனில் நீ உதித்தாய் என் இயேசுவே எழுந்து வா வாமண்ணவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா அன்பு பாதையில் கால்கள் நடந்திட என் வாழ்வில் தீபம் ஏற்றிட வாமண்ணவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா
மன்றாடுவோமாக ஆண்டவரே. இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான் அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பங்களாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டு வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. சிறப்பு ஆசை பெற்றிட தலை வணங்குவோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடும் இருப்பாராக. என்றும் உள்ள தந்தையா இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தொள்வாரா. ஆமே. உங்கள் பிள்ளைகளால் ஆசையும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. ஆமே. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுத்தோறும் வரியோறும் இறைவனின் வான் வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆமே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆண்டவர் அன்பிலே வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.